அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து என்றைக்கு வந்து வழங்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் வந்து வராதுக்கான ரிசல்ட் வந்து வராதுக்கான காரணம் வந்து என்ன, இந்த ரிசல்ட்டுக்கான உண்மை நிலவரம் வந்து என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து 3 மணி அளவில் வந்து டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாவட்டத்து வரையாக வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து வராதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பதிவு வருமானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட் வந்து வரதுக்கான காலதாமதம் வந்து அமையுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உண்மை நிலவரம் வந்து இது தான். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட் வரதுக்கான காரணம் வந்து இருக்குது. ரிசல்ட்டில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டில் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, 1 வீக்லேயே வந்து நாங்கள் வந்து வழங்கிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து எப்படி வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.